ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்கே குக்கிங் அண்ட் பேக்கிங் சேனல். நான் உங்கள் விஜய் சிவா. பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேக்னே சொல்லலாம். ஏன்னா நான் புதுசாக ஒரு ஓடிஜி அவன் வாங்கியிருக்கேன். புது ஓடிஜி அவனில் இந்த கேக் தான் ஃபஸ்ட்டாக செஞ்சு பார்க்க போகிறோம். அதனால தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன். 60 லிட்டர் மோஃபி ரிச்சர்ட் ஓடிஜி அவன் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு பிக்னராக இருந்தால் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஜி அவனில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் செட் பண்ணிக்கலாம். ஓடிஜியில் இந்த மாதிரி 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணுற பட்டன். பேக்கிங்காக நான் 180 டிகிரி செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா மோட் செட் பண்ணுற பட்டன். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரில் பண்ணுறீங்களா, பேக் பண்ணுறீங்களா, டோஸ்ட் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணும். நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பேக் மோடில் செட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற பட்டனையும் பார்க்கலாம். இந்த பட்டன் பார்த்திங்கன்னா டைமர். இந்த டைமர் வச்சு தான் நம்ம ப்ரீ ஹீட் செட் பண்ணுவோம். இப்போ 10 மினிட்ஸ்க்கான ப்ரீ ஹீட் செட் பண்ணியிருக்கேன். டைமர் பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த பட்டன் ஆன் பண்ணால் உள்ளே இருக்கிற ஃபேன் ரொட்டேட் ஆகும். ஃபேன் ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஹீட் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும், க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். மிக்சிங் பவுலில் முட்டை சேர்க்குறதுக்கு முன்னே பவுல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். முட்டை பீட் பண்ணி 2 நிமிஷம் ஆகிட்ட பிறகு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா ப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாகணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க. 1 நிமிஷத்துக்கு போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஜல்லடை வச்சு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலச்சி சேர்த்துக்கலாம். நான் 2 டைம் போல் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துக்கிறேன். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பாலும் 2 டைம் போல் சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேக் டின்ல ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் சேர்த்துருக்கோம். ஹோம்மேட் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் பட்டர் பேப்பர் எப்படி செய்யணும்னு. பார்க்காதுங்க, மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் டின்ல கேக் பேட்டர் சேர்த்துக்கினேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுறதுனால கேக் ஈவனாக பேக் ஆகி வரும். 2-3 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுருக்கேன். ஏர் பபிள்ஸ் இருந்தால் போகும். ஏர் பபிள்ஸ் போகிறதுனால கேக் நடுவில் கிராக் ஆகாத பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் அவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட கேக் பேட்டர் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டு பேக் டைம் செட் பண்ணிக்கலாம். நான் 30 மினிட்ஸ் போல் செட் பண்ணிக்கிறேன். சூப்பராகவே நம்மளோட கேக் பேக் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிடுச்சு. இப்போ டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக சாஃப்டாக இருக்குது நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். மேலே ப்ரௌன் கலராக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ 3 லேயர் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் 60 லிட்டர் ஓடிஜி அவன் வாங்கியிருக்கேன். இதுவே நீங்கள் வீட்டுக்காக ஓடிஜி அவன் வாங்குறதுந்தா 30-35 லிட்டர் ஓடிஜி அவன் வாங்கிக்கோங்க.
சூப்பர் சாஃப்டாக இருக்குது நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். மூணு லேயர் போல் கட் பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.